अस्मद्परम्परायै नमः। नमस्सदसे। நேற்றைய உபன்யாசத்தில் ஆங்கிரஸ் மகர்ஷியினுடைய அருமை பெருமைகளை கிஞ்சித் அனுபவித்தோம். அதன் தொடர்ச்சியாக அவருடைய மேற்கொண்ட அருமை பெருமைகளை இன்று அனுபவிப்போம். பிரம்ம யஜ்ஞத்திலே வேதங்களை எல்லாவற்றையும் சிறப்பித்து சொல்லுகின்ற ஒரு இடத்திலே அதர்வாங்கிரசா அப்படின்னு அதர்வ வேதத்தை ஆங்கிரச வேதமாகவும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. நாலு திசைகளையும் நான்கு வேதங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் வேத வாக்கியமும் இப்படித்தான் சொல்லுகிறது. துவாதசி அன்னைக்கு நாம பாராயணம் பண்றதான காடக பகுதியில அந்த பன்னெண்டுல ஒன்பதுல ஆரம்பத்திலேயே, அதாவது இது திருதீய பிரசனத்துல வரும். அதுல மந்திரம் சொல்றோம் நாம, ருச்சாம் பிராச்சி மகதி திகுச்சியதே தக்ஷிணாமாஹூய யுஷாமபாராம் அதர்வாணாமங்கிரசாம் பிரதீச்சி சாம்நாமுதீச்சி மகதீதிகுச்யதே ருக்பிர் பூர்வாதே திவிதேவ ஈயதே யஜுர்வேதே திஷ்டதி மத்யே அன்னஹ சாமவேதேனாஸ்தமயே மஹீயதே வேதைரசூன்யஸ்த்ரிபிரேதி சூர்யஹ ருப்யோஜாதாபும் சர்வசோ மூக்திமாஹுஹ சர்வாகதிர்யாயுஷீஹைவ சஸ்வதீன். அந்த மந்திரம், அதாவது மேற்கு திசையானது அதர்வ வேதத்தை சார்ந்தது என்று காடகம் சொல்லுகிறது. அதனாலே அங்கேயும் அங்கிரஸ் என்ற சொல்லானது மறக்காமலே வேதத்திலே குறிப்பிடப்படும். இதை போன்று பிற ஏராளமான சான்றுகளும் இருக்கின்றன. விரிவை விளக்குவதற்காக அடியேன் பலவற்றை இங்கே சொல்லவில்லை. அதர்வா அங்கிரஸ் என்ற இந்த இரண்டு பெயர்களும் பிரம்மாவின் மூத்த குமாரரான அங்கிரசுக்கேதான் என்பது சர்வ நிச்சயமாக சொல்லப்படுகிறது. லோகக்ஷேமார்த்தத்துக்காக பல விஷயங்கள் இந்த அதர்வம் என்றழைக்கப்படுகிற ஆங்கிரச வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை பார்த்து வேத விற்பன்னர்கள் பெரும் வியப்பை அடைகின்றார்கள். மழை பெய்வதும், புல்பூண்டுகள் முளைப்பதும், மாடு அவற்றை தின்பதும், பால் கறப்பதும், கன்றுக்குட்டி ஊட்டுவதும், இவை போன்ற ஜீவாதாரமான விஷயங்களுடன் அக்னியை முதன் முதலே தோற்றுவித்து அக்னிஹோத்திரத்தையும் நடத்தி காட்டி அன்று முதல் இன்று வரை லோகக்ஷேமத்துக்கு வழிவகுத்தவர்
இந்த அங்கிரஸ் முனிவர் ஒருவர் மட்டுமே. இன்று கூட அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அக்னிகோத்திரம் பண்றவாள்னா மழையை கொண்டு வருபவர்களாக சொல்லப்படுகிறார்கள். அங்கிரஸ் முனிவருடைய ஏற்பாட்டின்படியே அவர்கள் அந்த அக்னி சந்தானத்தை நடத்துவதாலே யாகங்களிலே யஜமானனுக்கு உதவியாய் சகாயமாய் இருந்து கொண்டு யாக காரியம் செய்பவர்கள் ரித்விக்குகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு யஜமானன் கொடுக்கிறதான அந்த திரவிய சகாயம் தட்சிணன்னு பேரு. இந்த தட்சிண ஒரு ஒரு யாகத்துலையும் ஒரு ஒரு விதமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களிலே எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் தட்சிணைகளை கொடுக்கணும். அதை வாங்கிக்கிறவாளும் ஒரு மந்திரத்தை சொல்லிண்டே அதை வாங்கிக்கணும். இந்த மந்திரமும் கூட அங்கிரசின் பெயரையே சொல்றது. அவர்களுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டேதான் ரித்விக்குகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தட்சிணையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விதி. பிரபஞ்ச சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலே யாகங்கள் பலவற்றையும் அனுஷ்டிக்கும் வழிவகைகளை ஏற்பாடு செய்தார் இந்த அங்கிரச மகர்ஷி. தட்சிணை பற்றிய இந்த பிரச்சனை தீர்மானிக்கால் உட்பரா என்ன? அப்படி அவர் கூறிய தீர்ப்புதான் என்ன தெரியுமா? ஹே தட்சிணையே, உன்னை கையேந்தி வாங்கிக் கொள்பவர் அங்கிரஸ் என்ற மகரிஷி என்று சொல்லி அதை வாங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்தார் அங்கிரஸ் முனிவர். இப்படி சொல்லி தட்சிணை வாங்குவதால் என்ன லாபம்? தட்சிணையை வாங்கறதுனாலே நமக்கு வர காத்திருக்கும் அது இழிவுதான் உண்டாகும், குறைவுதான் உண்டாகும், இகழ்வுதான் உண்டாகும். ஆனா அது நம்மை பாதிக்காமல் போகணும்னா இந்த அங்கிரசனுடைய பெயரை சொல்லி அதை வாங்கிக்கணும். அப்போ அது குறைவாக கருதப்படாது, இகழ்வாக கருதப்படாது, அது லாபமாகத்தான் கருதப்படும். அப்போ அப்படியானா அந்த குறைவு அங்கிரஸ்ட போய் சேருமா அப்படின்னு கேட்டா, ஆமா அவர்கிட்ட தான் போய் சேரும், அப்படிதான் வேதம் சொல்லும். ஆனா அங்கே போகும்போது அது உருக்குலைஞ்சு இருந்த இடம் தெரியாமல் போயிடுமா? ஏன்னா நெருப்பு தணல் தானே அங்கிரஸ் முனிவராக மாறியது. அதனால இந்த அற்பமான பொருள் அங்கே எப்படி வாசம் பண்ண முடியும், தங்கி இருக்க முடியும்? அங்கிரசின் கையால் வாங்குகிறேன் என்று சொல்லி தட்சிணையை வாங்கினால் அவனுக்கு எந்தவித பாபமும் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. இது சாத்தியமா அப்படின்னு நமக்கு தோணலாம். அத வேதம் போற வழியிலேயே போய் இந்த சந்தேகத்துக்கு என்ன உத்தரம் சொல்லிருக்கேன், ஆன்சர் சொல்லிருக்காங்க. பிராச்சித்திரம்னு ஒரு விஷயம், அதாவது யாகத்திலே ஹோமம் பண்ணப்பட்ட ஹவிசிலே அந்த மீதி மிகுந்த எஞ்சிய பகுதி இருக்கு, அதுக்கு அது பிரம்மா என்னும் ரித்விக் சாப்பிட வேண்டிய பாகம். இதை பற்றிய வேத வாக்கியங்களில் மேற்படி சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய விஷயமானது இடம்பெற்றிருக்கிறது. தத்பூஷ்ணே பரியஹரன் தத்பூஷா பிராஸ்யதேதோ அருணத்தஸ்மாத் பூஷா பிரதிஷ்டபாவோ அதந்தோ அதந்த கோஹின்னு தத்ரிய தைத்திரிய சமீத சொல்றோம். அதாவது அந்த யாகத்துல அத பூஷாங்கிற ஒரு முனிவர்கிட்ட கொடுத்தா, அந்த இத வாங்கி அந்த எஞ்சி ஹோமத்துல எஞ்சிய பகுதியை வாங்கி அந்த பூஷா முனிவர் என்ன பண்ணார், அவசர அவசரமா வாயில் போட்டு பற்களாலே கடிச்சார். பாவம் அவருடைய பல்லு ஒண்ணு கூட மீதி இல்லை, எல்லா பொருளும் பொடி பொடியா நொறிஞ்சு. ஆனா அந்த வாயில போட்டு பிராட்சித்திரம் இருக்க அது அப்படியே கல்லு போல கெட்டியா இருக்கு. அன்றிலிருந்து பூஷா முனிவர் பல்லே இல்லாதவராகிவிட்டார்.
அதுக்கப்புறம் பண்ற யாகத்தெல்லாம் அவருக்கு மாவு கொட்டைகளை தான் சாப்பிடுறதுக்கு பழம். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும். அந்த பிராட்சித்திரத்தை ஒரு யாகத்துல பிரகஸ்பதி கிட்ட கொடுத்தா, பிரகஸ்பதிக்கு அதை பார்த்ததும் பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா முதல்ல இந்த பூஷா முனிவர் பட்ட பாடுதானே நமக்கு ஏற்படும், அவர் பயப்பட்டார். அதனால அதை உடனே வாயில போட்டுக்காக அப்படியே யோசிச்சுட்டு கையிலேயே வச்சுட்டார். முன்ன போகிறவன் தடுக்கி விழுந்தா பின்னால போறவனுக்கு அது அங்க பள்ளம் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துமா இல்லையா? அந்த மாதிரிதான் இங்கேயும். அதனால அவர் அத எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மென்னு தின்னு வயிற்றுக்குள்ள அத போக்க வேண்டியிருந்தது. அதனால இந்த பூஷா நிலையை பார்த்து அவருக்கும் ஒரு பயம் இருந்தது. அதனால ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு ஒரு வாயும் அவர் மெதுவா கட்டி சாப்பிட்டார். ஒரு கஷ்டமும் இல்லாம அத பூஷா சாப்பிட்டார். அது நாலு மந்திரங்களாலே அங்கே சொல்லப்படும். ஏ பிராட்சித்திரமே, உன்னுடைய சூரியனுடைய கண்ணால நான் பார்க்கிறேன்னார். அதை பார்க்கும்போது எதிர்பார்த்த கஷ்டம் ஒன்றும் அவருக்கு தோணல. சூரியனுடைய கண்ணை ஹிம்சிப்பதற்கு யாராலும் முடியுமோ? முடியாது. அதனால ரெண்டாவதா அதாங்கிற ஒரு தேவனாலே தூண்டப்பட்டு அந்த தேவர்களுடைய புஜங்களாலே பூஷா என்னும் தேவனுடைய பல்லெல்லாம் போச்சு இல்ல, அதனால பிராயச்சித்தமே ஒன்னா ஏத்துக்கிறேன். ஆனா நான் வாங்கிக்கும் போது அந்த கஷ்டம் ஒண்ணு எனக்கு இல்லாமல் போகணும் அப்படின்னு வேண்டிட்டார். அதனால அந்த மந்திர சக்தியினாலே அது அந்த அஸ்வினி தேவர்களுடையதான கிருப்பையினாலே இவர் காப்பாற்றப்பட்டார். மூணாவதாக பிராட்சித்திரத்தையே பிரார்த்திக்கிறார். ஹே பிராட்சித்திரமே, உன்னை அக்னியினுடைய வாயினாலே சாப்பிடுறேன்னு சொல்லி அதை சாப்பிட்டார். சாப்பிடும் போது ஒரு கஷ்டமும் இல்லாத சாப்பிட்டார். அக்னியின் முகத்தை ஹிம்சிப்பதற்கு எந்த ஒரு பொருளாலையும் முடியுமா? என்ன முடியாது. அதனால அப்புறம் நாலாவதா, ஹே பிராட்சித்திரமே, நீ பிராமணனுடைய வயிற்றுக்குள்ளே போய் சேருகிறாய் என்பதை நினைவிலே வச்சுக்கோன்னார். சாப்பிட்ட பின்பு வயிற்றில் தோன்றக்கூடிய உபத்திரமும் ஒண்ணுமே அவருக்கு தோணல. பிராமணனுடைய வயிற்றில் எந்த பொருள் போய் சேர்ந்தாலும் அது உடனே ஜீரணமாகிவிடும். அதனால அந்த பிராட்சித்தனுடைய உபத்திரமும் ஒன்றும் அவருக்கு வரல. இந்த பிரகரணத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப அர்த்த புஷ்டியானது. பிராட்சித்திரத்தை பிருகஸ்பதி தன் சொந்த கண்ணாலே பார்த்தார். தன் சொந்த கைகளாலேயே அதை வாங்கிட்டார். தன் சொந்த வாயிலேயே அதை போட்டு மெதுவாக மென்று தின்றார். அது அவருடைய சொந்த வயிற்றுக்குள்ளே போய் விழுந்தது. அங்கேயே ஜீரணமும் ஆயிடுத்து. அன்னி முதல் இன்னி வரையிலே எல்லா பிராணிகளும் அந்த வேதத்தை இவர் சொன்ன பாகத்தை ரொம்ப கோஷிக்கிறது. யாகம் பண்ணினா தட்சிண வாங்கி காட்டா யாராவது தட்சிண வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோ, அவா மூணு நாள் பட்டினி கிடக்கணும். அப்புறம் பூர்த்தியா வேதத்தை ஒரு தரம் அத்தியனம் பண்ணணும். அது திரும்ப சொல்லணும். இது பெரிய தபசு. பாபங்களை எல்லாம் இந்த தபஸ்னாலே தொலையுங்கிறது ஒரு கருத்தாக இருந்தா கூட அதுக்கு ரித்விகா வரவா யாரும் முன்வல்ல. ஏன் இந்த பிராட்சித்திரத்துக்கு பயந்துட்டு? ஆனா அங்கிரசின் பெயரை சொல்லி இந்த தட்சிணையை வாங்கினவுக்கு இந்த பிராயச்சித்தம் இதுவும் பண்ணாது அப்படிங்கிறது அவன் என்னதான் வாயில் ஊட்டினர்லேருந்து கடிச்சாட்டாலும் பல்லுவும் ஆகாது எதுவும் ஆகாதுங்கிறது இதுல இருந்து நன்னா தெரியும். நாம எல்லாருமே பிராணாயாமம் பண்றோம். பிராணன் என்பது மூச்சு காத்து.
ஆயாமம்னா அதை அடக்கி வைக்கிறது அர்த்தம், பிராணாயாமம்னா மூச்சு காத்த அடக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். தர்மசாஸ்திரக்காரர் இது ஒரு லட்சணம் சொல்லியிருக்கார். சவ்யாஹிருதிகாம் சப்ரணவாம் காயத்ரீம் சிரசா சஹ த்ரிப்படே ஆயத பிராணஹ பிரணாயாமஹ சவுச்சியதேன். ஏழு வியாகிருதிகள் காயத்ரி, அந்த காயத்ரி சிரஸ் இவற்றை ஓங்காரத்துடனே மூன்று முறை ஆவர்த்தி பண்ணணும், மூச்சுக்காற்றை வெளிவிடாமல் பண்ணணும். இதுதான் இந்த பிராணாயாமம்னு சொல்றது. இத பண்றதுக்கு முன்னால இவர்களுடைய ரிஷி சத்தசு தேவதை முதலிய அனுஷ்டிக்கிறா பெரியவா பண்றதுல சந்தியாவந்தனத்துல அது ரொம்ப வருது. எல்லா மந்திரங்களுக்கும் பொதுவான விதி இது. இப்படியே அந்தினம் சந்தியாந்தனம் செய்பவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அங்கிரஸ் மகரிஷி கம்பீரமா வீற்றிருக்கிறார். ஏழு வியாகிருதிகள் என்னன்னு நமக்கு தெரியும். ஊஹூ புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத். இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு ரிஷி, சந்தசு, தேவதை எல்லாம் உண்டு. இந்த சத்தியம்ங்கிற ஏழாவதான வியாகிருதி இருக்கு, அதுக்கு அங்கிரஸ் தான் ரிஷி. மற்ற ஆறு வியாகிருதிகளுக்கும் ஆறு ரிஷிகள். அதனால இந்த வியாகிருதிகள் எல்லாம் அந்த ஏழாவதான சத்தியம் அப்படிங்கிற அதுக்கு இந்த அங்கிரஸ் முனிவர் தான் ருஷியா இருக்கார் அப்படிங்கிறதுனால பிராணாயாமத்தினுடைய பெருமையில அவருக்கும் பொங்குண்டு அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியும். அதர்வா அதாவது அங்கிரஸ் முனிவர் முத முதல்ல அக்னியை தேடி கண்டுபிடிச்ச போது அது என்ன பண்ணிட்டான், தாமரை மேல போய் உட்கா தாமரை இலை மேல போய் உட்காந்துட்டான். அத நினைவூட்டும் முகமாத்வாம் அக்னே புஷ்கராதீன்னு மந்திரம் இன்னைக்கும் நாம சொல்லிடுவோம். ஹே அக்னியே, அதர்வாவினாலே கண்டெடுக்கப்பட்ட உன்னையே அவருடைய புத்திரனாகிய தத்தியங் என்னும் ரிஷி, அதாவது ததீஷி முனிவர்னு சொன்னோமே, அவர் அவர் வளர்த்தார். பகையவர்களை அழிக்க வல்லவன் நீ என்பவர், அவர்களது கோட்டைகளையும் உன்னாலே தகர்க்க முடிந்ததான ஆற்றலை கொண்டவன் நீ என்பதும் கருத்து தோன்றும்படியாக தைத்திரிய சம்பீதையிலே தமுத்வா தத்யங் ரிஷிஹி புத்ர ஈகே அதர்வணஹா அப்படிங்கிற ஒரு மந்திரம் வருதுலேருந்து இது நமக்கு தெரியும். அதர்வாவினுடைய புத்திரனான அந்த தத்தியங்கிற ததீஷி முனிவர் தான் ரொம்ப தேஜஸ்வியா இருந்தார். அதனால இந்த மந்திரத்தை சொல்லி அக்னியிலே விலட்சணமான தேஜஸை அமைத்து கொடுப்பவராகவும் அவர் ஆனார் என்பது வேதங்களை அத்தியம் பண்ணவாளுக்கு நன்றாக. ஹே அக்னியே, அதர்வான்னு சொல்றதான ஆங்கிர ரிஷியினாலே கண்டெடுக்கப்பட்ட உன்னை தான் அவருடைய குமாரர் தத்தியம் நன்றாக வளர்த்தார். அவர் எப்பொழுதும் ஜலத்திலே வசிப்பவர், வேண்டிய பாக்கியங்களை எல்லாம் அப்படியே மழை மாறி பொழிய வல்லவர். நீயும் தஸ்யுக்களான உன்னுடைய யாக விரோதிகளை எல்லாம் கொல்லும் ஆற்றம் படைத்தவன். ஒவ்வொரு போர் முறையிலும் நல்ல புருஷார்த்தமான செல்வத்தை நீ ஜெயித்து தருபவன் என்ற கருத்து கொள்ளும்படியாக தைத்திரிய சம்ஹிதையிலே ஒரு மந்திரம் வருகிறது. ஏ அக்னியே, நீ முன்னொரு காலத்திலே யாருக்கும் கண்ணுக்கு தெரியாதபடி ரகசியமான இடத்திலே காட்டில மறைஞ்சிருப்ப, அங்கிரசர் தான் உன்னை கண்டுபிடிச்சார். அந்த அரணிக்கட்டையினாலே கடையப்பட்டு நீ தோன்றுவது
அது முதலாக ஏற்பட்டது. அப்படி கடைந்தெடுக்கும் போது உன்னை வலிமை மிகப்பெரியதாக இருக்கும். ஏஷியே, உன்னை வலிமையின் புத்திரன் என்றே சொல்லுகிறார்கள் என்று தைத்திரிய சம்ஹிதையில ஒரு மந்திரம். துவாமக்னே அங்கிரசோ குகாஹிதம் அன்ப விந்தன் சிஸ்ரியானவனேவனே சஜாயதே சமத்யமான சகோ மகத்வாம் ஆஹு சஹஸ்ரபுத்ரம் அங்கிரசஹான் மந்திரம். இப்படி பல மந்திரங்களும் பிராமணங்களும் அக்னி அதர்வ அங்கிரஸ் இந்த மூணு பேரையும் சொல்லி சொல்லி கொண்டோம். மூத்து மூணும் ஒண்ணுதான் முன்னே நாம பார்த்துப்போம். அதனால அக்னி சுயங்கிறது எல்லாரும் பண்ண வேண்டியதான ஒரு முக்கியமான கர்மா. அதுவும் அங்கிரஸ் கோத்திரக்காரர்கள் அவசியம் பண்றாங்க. மற்றவர்கள் அனைவரும் அதை வாசியர செய்ய வேணும். மேற்படி மந்திரங்களை சொல்லியே அதற்கான மண்ணை தோண்டி எடுத்துன்னு வரணும். இப்படி பண்றும்போது அந்த அக்னிக்கு ஒரு அபாரமான திருப்தி கௌரவம் ஆனந்தம் ஏற்படுத்தலாம். இப்படி இந்த அங்கிரஸ் மாமுனிவர் அக்னியுடன் இணைபிரியாதவராகவே பிரபஞ்ச சிருஷ்டி முதலே இன்று வரையிலும் எக்காலத்திலும் வாழ்ந்து வந்தவர். ஓ, உலகத்தில் நாம் பார்க்கும் அனைத்து பிராணிகளுக்கும் ஒரு நாக்கு தான் இருக்கும். பாம்புக்கு மட்டும் ரெண்டு நாக்கு, அது இந்த அக்னி தேவனுக்கு எத்தனை நாக்கு தெரியுமா? ஏழு நாக்கு. ஒரு வேத மந்திரம் இதை வருகிறது. சத்யதே அக்னே சமித சப்த ஜிஹ்வாஹ சப்தர்ஷய சப்த தாம பிரியாணி சப்த ஹோத்ரா சப்த தாத்வா யஜந்தி சப்த யோனிர் ஆப்ருணஸ்வாதுகேன. ஏ அக்னியே, உனக்கு எல்லாம் ஏழு தான். நாக்கு ஏழு, சமித்துக்கள் ஏழு, ரிஷிகள் சப்த ரிஷிகள் ஏழு, சப்தஸ்தானங்கள் இருப்பிடங்கள் ஏழு, ஹோதாக்கள் சப்தஹோதாக்கள் ஏழு, அவர்கள் உன்னை வழிபடும் முறைகளும் ஏழு, அவற்றினுடைய பிறப்பிடங்களும் ஏழு. இப்படி எல்லாமே ஏழாறு. இந்த ஏழு நாக்குகள் அக்னிக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவர் யார் தெரியுமா? இந்த அங்கிரஸ் முனிவர் தான். அதர்வ வேதம் ஓதுபவர்கள் தான். அவற்றின் பெயரையும் கூட அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வேத வாக்கியம் இந்த ஏழு நாக்குகளையும் ஏழு ரத்தனமாவே சொல்றது. அது தைத்திரிய சந்தித்தேரி முண்டகோபுரம் என்னன்னா, தமே தமே சப்த ரத்னா ததானோ அக்னிஹீன். அந்த மந்திரம் அக்னிக்கு ஏழு நாக்குகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் அதுல செய்யப்பட வேண்டிய ஹோமங்களின் விசேஷங்களையும் தர்மசாஸ்திரக்கார ரொம்ப விஸ்தாரமா அதை விளக்கி சொல்லியிருக்கா. அங்கிரஸ் முனிவர் தான் இதையெல்லாம் நன்னா தெரிஞ்சிருந்து உலகத்துக்கு எடுத்து காண்பித்தவர். ஒரு குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்த தாய்க்கு அதனுடைய இயல்புகள் எல்லாம் நன்னா தெரியும் இல்லையா? அது மாதிரி அங்கிரசுக்கும் அக்னியனுடைய இயல்புகள் எல்லாம் ரொம்ப நன்னாவே தெரிஞ்சது. அதனால அவர் பயமில்லாம மற்றவாளுக்கும் அத சொல்லித்தரார், பண்ணி வைக்கிறார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த அங்கிரச வம்சத்துல முன்னையே பார்த்தோம், அந்த தத்யங்கிற ஒரு முனிவர் மகா தபஸ்வி, அந்த அதர்வாவினுடைய குமாரர் அவர். அதர்வாவும் அங்கிரசும் ஒத்தரேன்னு சொன்னோம். இந்த தத்யங் முனிவர் தான் ஹயக்ரீவர், அதாவது குதிரை முகத்தவர்னு சொல்லப்பட்டார். பிரபஞ்ச சிருஷ்டிக்கினுடைய ஆதி காலத்தில என்னென்னவோ விதமான பிறவிகள் இருந்திருக்கின்றன. ஒரு ஒரு யோனிகளிலும் எம்பெருமானும் உலகக்ஷேமாத்தத்துக்காகவே தான் அவதாரம் பண்ணியிருக்கான்.
இந்த ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி மறைந்து போன வேதங்களை மீட்டு நான்முகனுக்கு அவை திருப்பி கொடுத்து உபதேசம் பண்ணா இந்த இனத்தை சார்ந்தவர் தான் இந்த தத்யங் முனிவரான அங்கிரசனுடைய பிள்ளை. அஸ்வசிரசம் ஸ்ரீமத் பாகவதத்துல வியாசரமா சொல்ற அத ரிக்வேதத்துல ஒரு மந்திரமும் அதனா நமக்கு காட்டுறது. இந்திரோ ததீஜோ அஸ்தபிஹிங்கிற அந்த ஆரம்பிக்கிற வேத மந்திரம் இதைத்தான் காட்டுறது. சாட்டியாயினி பிராமணம்னு ஒரு பிராமணம், அதுல இந்த கதையானது சொல்லப்பட்டிருக்கு. தத்யங் முனிவர் மகா தபஸ்வி, அவர் பூமியிலே இருந்த வரையிலே அசுரர்களால யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் இருக்கு. அவரை கண்ட மாத்திரத்தையே அசுரர்கள்லாம் அஞ்சி நெடுநெடுங்கி ஓடி போய்வாளாம். ஒரு காலத்தில் அவர் இந்த உலகை விட்டுவிட்டு சொர்க்கலோகம் போய் சேர்ந்தார். அசுராளுக்கெல்லாம் மகா கொண்டாட்டம் ஆயிடுத்து. நாடெல்லாம் சூழ்ந்து கொண்டு எல்லாரையும் ஆரம்பிச்சார். இந்திரன் தத்யங் முனிவருடைய இடத்துக்கு வந்து அவரை தேடினான். அங்கே இருந்தவர் அவர் சொர்க்கலோகம் போயிட்டுதான் சொன்னார், திகச்சு போனார். அசுரர்களை ஒழித்து கட்டும் வகையறியாமல் திணறின்றிருந்தான். அங்கிருந்தவளை கேட்டான், அந்த இறந்து போன தத்யங் முனிவருடைய உடல் உறுப்புகள்ல எலும்புகள் எங்கேயாவது செதறி விழுந்து கிடக்கா அப்படின்னு கேட்டான். அப்போ மத்தவா சொன்னா, ஒரு சமயம் அஸ்வினி தேவர்கள் தத்யங் முனிவிடம் கல்வி கற்க வந்திருந்தார்கள். குதிரை முகம் உள்ள தத்யங் முனிவர் அவர்களுக்கு மது வித்தியை உபதேசித்தார். அந்த குதிரை தலை மட்டும் இந்த பக்கம்தான் எங்கேயோ விழுந்து கிடந்தது, நாங்க பார்த்துருக்கோம். ஆனே அது இன்ன இடம்னு இப்ப எங்களுக்கு திட்டவட்டமா சொல்ல முடியல அப்படின்னா, உடனே இந்திரன் மற்ற தேவர்களுடன் அந்த இடத்தினுடைய சுற்றுப்புறம் எல்லாம் தேடு தேடும் தேடுதான். நிறைய மலைகள் ஏரிகள் நிறைந்த இடமா அது இருக்கிறதுனால சரியானவத்தின்னு ஒரு பெரிய ஏரி, அந்த ஏரியில அதை பார்த்தான். அது குருக்ஷேத்திரத்தினுடைய மேற்கு பகுதியிலே இருக்கு. அந்த தலையெலும்பு வஜ்ராயுதத்தை காட்டிலும் பன்மடங்கு உத்தியா இருப்பான். அதனாலே ஆயிரக்கணக்கான அசுரரை அடித்து இந்திரன் கொன்றான். உலகம் கவலையற்று திரும்பவும் வாழ். இதுதான் சாட்டியாயினி பிராமணத்தில் உள்ள கதை. செத்துப்போனவருடைய எலும்புக்கு இவ்வளவு சக்தி இருந்திருந்தா அந்த அங்கிரஸ் வம்சத்தின் பெருமைதான் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹயக்ரீவ முனிவரை பத்தி பலவிதமான கதைகள் இருக்கு. இது இந்த வேதத்துல சொல்லப்படுற ஒரு பகுதியில சொல்லப்பட்ட கதையை சொன்னேன். தர்மசாஸ்திரம் அங்கிரஸ் மகர்ஷி லோகக்ஷேமார்த்தமாக பற்பல யாகங்களை அனுப்பி தான் பயன்பற்றதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களும் பயனடைய செய்திருக்கிறார். தர்மசாஸ்திரத்தை கூட ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு அங்கிர ஸ்மிருத்தின்னு பேரு. இவருடைய வம்சம் இதுல வந்தவா எல்லாருமே பலவிதமான சாஸ்திரங்களை ஏற்றிருக்கார். அதையெல்லாம் சொல்லிண்டே போனா அது ரொம்ப பெரிய மகாபாரதம் ஆயிடும். யாஜ்ஞவல்ய ஸ்மிருதியிலே கூட தர்மசாஸ்திர பிரவர்த்தனர்களான மகிழ்ச்சிகளை பத்தி சொல்லிண்டு வரும்போது, மன்வத்ரி விஷ்ணுஹாரீத யாஜ்ஞவல்க்யோச்சனோங்கிராஹ யமாபஸ்தம்ப சம்வர்த்தாஹ கார்த்யாயன ப்ருஹஸ்பதி பராசர வியாச சங்கலிகிதா தக்ஷ கௌதமௌ சாதா தபோ வசிஷ்டஸ்ய தர்மசாஸ்திர பிரவர்த்தகாஹான்னு. அப்போ அங்கே அங்கிரஸ் சம்பந்தர் ப்ரஹஸ்பதி ஆகியோருடன் இந்த பட்டியலிலே இடம்பெற்றிருப்பவர் அங்கிரஸ். இவர்கள் மூவரும் இந்த
உலகத்திற்கு பல நன்மைகள் செய்தவர். இப்படியாக அங்கிரஸ் மகரிஷியுடைய பெருமை வேதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் பல இடங்களிலே பறக்க கோஷிக்கப்படுகின்றது என்பது மட்டும் உண்மை. அதாவது ரிக்வேதத்துல 8வது மண்டலத்துல 35வது சூத்திரத்துல 16, 17, 18 நம்பர் போட்டுள்ள 3 மந்திரங்களுக்கு ரிஷி யாருங்கிறத பாஷ்யக்காரர் சொல்றார். வசுரோ சிஷா அங்கிரோ கோத்ராஹ சஹஸ்ரசக்யாஹ ஆயதேந்திரஸ்ய இத்யாதீனாம் தாசாம் திஸ்ருணாம் ரிஷயஹ. அப்போ வேதபாஷ்யம், அங்கிரஸ் கோத்திரத்தில் உள்ள 1000கணக்கான ரிஷிகள் இந்த 3 மந்திரங்களுக்கு ரிஷிகள் அப்படிங்கிறது அர்த்தம். ரிக்வேதத்தில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சூத்திரங்கள் இந்த அங்கிரஸ் முனிவராலும் இவருடைய வம்சத்தில் வந்த மற்ற அங்கிரஸ்களாலும் கண்டுபிடிக்கப்பட்டவை. அதர்வ வேதத்திலே இந்த அங்கிரஸ் முனிவருடைய பெருமை மிக விசதமாக பேசப்படுகிறது. இவரையே தேவதையாக வைத்து ஹோமங்கள் பலவும் சொல்லப்படுகின்றன. ஏன்னா அந்த அதர்வ வேதமே அங்கிரசனுடைய வேதம் தானே. திவோதாசர் என்பவருடைய புத்திரனான பருட்சேபர் அப்படின்னு பெயர் கொண்டவர் சொல்ற வார்த்தையாக ஒரு மந்திரம் வரும். அந்த தத்யங்கு பழைய அங்கிரஸ் பிரியமேதர் கண்வர் அத்ரி மனு இந்த மகர்ஷிகள் எல்லாரும் என்னுடையவும் என்னுடைய முன்னோர்களின் பிறவியை நன்றாக தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவர்களிடம் மிகுந்த செல்வாக்கு உள்ளவர்களாகியாலே என்னுடைய யாகம் ஜீவாதாரமான செயல்கள் அவை எல்லாம் அபர்வசமானவை. இவன் நற்குதத்தில் உதித்தவன், யாகம் பண்ண தகுதியுள்ளவன் என்று அவர் பரிந்துரை செய்தாலே போதும் அந்த யாகத்தினுடைய முழு பலனையும் ஒருவன் அடைவான் அப்படின்னு அசௌ விசிஷ்ட ஜன்மா அதோ யஜ்ஞ யோக்யஹ இதி தைர்யக்தவ்யேன தததீனத்வம். இப்படி அனுகிரகத்தினாலே நான் யாகம் பண்ண தகுதி உள்ளவனாக ஸ்தோத்திரம் உள்ளேன் வணங்குகிறேன். மற்ற ரிஷிகளுக்கு இல்லாமல் இந்த ஆங்கிரஸ் மகரிஷிக்கு மட்டும் இவ்வளவு அடைமொழியும் இவ்வளவு வெவ்வேறு பெயர்களும் போதப்படுகிறதே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இவருடைய ஒரு அயராத உழைப்பும் வேதா விலாசமும் இல்லாமல் வேற என்னன்னு சொல்லு. தத்யங் மனு இந்த ரெண்டு பேருமே அங்கிரசனுடைய திருமேனி சம்பந்தப்பட்டவர்தான். அவரோடும் மற்றவர்களோடும் சரிசமமான இவர்களும் இந்த மந்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சகல வேதங்களாலும் இதிகாச புராணங்களாலும் அங்கிரஸ் மகரிஷியினுடைய பிரபாவமானது பறக்க பேசப்படுகிறது. நாம அப்படிப்பட்ட அந்த அங்கிரஸ் முனிவரையும் அவர் வழித்தோன்றலாக வந்த அந்த 20 கோத்திரத்தையும் அவருடைய அதனுடைய பிரபலமான ரிஷிகளையும் நமஸ்கரித்து விடைபெறுவோம். கவிதார்ஜிய சிம்ஹாய வல்யானே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. பகவான் நமஹ. சிஷிகாய நமஹ.